கொரோனா தொற்று முடிந்த பின்பும் கோவை மாவட்டத்தில் மட்டும் கோவில் திருவிழாக்களில் நாடகம் போடவும் மேடை நிகழ்ச்சிகள் நடத்தவும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி வேடமணிந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மேடை நடன கலைஞர் சங்கத்தினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனா் கோவையில் பல்வேறு இடங்களில் மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் விழா நிகழ்ச்சிகளில் மேடை நாடகம் நடத்த அனுமதி வழங்கப்படுவதில்லை எனவும் இதற்கு காவல் ஆணையர் தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் அனுமதி வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர் பிற மாவட்டங்களில் அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் கோவை மாவட்டத்தில் மட்டும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று வருத்தம் தெரிவித்தார் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் அஜித் ராஜா நான் வந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி திரைப்பட மேடை நடன கலைஞர் நல சங்கத்தோட மாநில தலைவர் இந்த கோவை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த நடனக் கலைஞர்கள் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் இருக்காங்க ஐநூறு குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி இருக்குது கொரோனா காலத்துக்கு அப்புறம் கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து தமிழக அரசு வந்து முழுமையாக அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் கோவை மாவட்டத்துக்குள்ள ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கவங்க அனுமதி மறுக்கப்படுறாங்க இப்போ நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் பத்திரிக்கைக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும் எந்த விதமான ஆபாச நிகழ்ச்சியோ அல்லது எந்த விதமான அரைகுறை நடன நிகழ்ச்சியோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நாங்களாம் வந்து நாற்பது வருஷமாக அந்த தொழில் இந்த நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது காவல் நிலையத்தில் அவங்க சொல்கிறது வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லித்தான் பட் இந்த இந்த ஒரு மெயின் பிரச்சனை தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே புரட்டி போடுது இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே கொரோனா பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து அத்தனை வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்துருந்தாலும் ஒரு சில காவல்துறையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து அனுமதி மறுக்கப்படுது அது அது சம்பந்தமாக வந்து நம்ம கோவை மாவட்ட ஆணையாளர் அவர்களை பார்த்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் இந்த தொழிலை நம்பி இத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு வந்திருக்கோம்